Hello guys, I am Mahendra. If you want an English version of this video, please check the description box below. English paragraphs are provided for you. சில மாதங்களுக்கு முன்னால அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து இந்த கேட்டகரி ஒன்ல இருந்தாலுமே சரி அதுக்கு இப்போதைக்கு அப்ரூவல் கிடையாது, அப்போ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியும் தான் கேட்டகரி ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப் எவிடன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சு வீடியோ பேசியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோவில் அந்த ஆர்டிஐக்கான ரிப்ளை அதை பற்றி உங்களுக்கு காமிக்கல போல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, 1996 2007 வரை ரியலி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எப்போ அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா ஆஃப்டர் அப்ரூவல் தான் கொடுத்தாங்க. 2007 அப்புறமா தான் அப்ரூவல் கிடச்சது. அகைன் பார்த்தீங்கன்னா 2008 வரை. ஸோ இப்படி ஒரு 2 இயர்ஸுக்கு ஒரு டெம்பரரியாக ரெகக்னிஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2011-2015 வரை ஒரு 5 இயர்ஸுக்கு நிரல் வாரியாக அனுமதி கொடுத்தார்கள். அப்படின்னா ப்ரோக்ராம் வைஸ் அவங்க ரெகக்னிஷன் கொடுத்தாங்க, அப்ரூவல் கொடுத்தாங்க. ஓகேவா? அகைன் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ண யூஜிசி அலோவ் பண்ணலை. ஸோ இதை வந்து DEB.UGC.AC.DIN அப்படின்ற வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக இந்த ஆர்டிஐ ரிப்ளையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான அந்த ஆர்டிஐ ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆர்டிஐயுமே சேம் மெட்டீரியல் தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க.